السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد، பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, திருக்குரானுடைய சிறப்பை பற்றி குரானிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட செய்திகள் என்னென்ன என்பதையும், திருக்குரான் என்பது எல்லோருக்கும் எளிதில் விளங்காது என்று சொல்லுகிறார்களே, அது முற்றிலும் தவறான ஒரு தகவல் என்பது பற்றியும் ஓதுவோம் வாருங்கள் என்ற தலைப்பின் கீழ் இதுவரை இரண்டு தொடர்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்திருக்கிறோம். இவற்றை தொடர்ந்து திருக்குர்ஆனை ஓத கற்றுக்கொள்வது, அறிந்து வைத்திருப்பது, குர்ஆனை ஓதுவது எந்த அளவிற்கு இஸ்லாத்தின் பார்வையில் சிறப்பிற்குரிய செயல் என்பது தொடர்பான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரின் மூன்றாவது பகுதியாக இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் சில செய்திகளை பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதுவெல்லாம் எப்படி இஸ்லாத்தின் பார்வையில் இபாதத்துகளாக இறைவனிடத்தில் நன்மையை பெற்று தரக்கூடிய செயல்களாக இருக்கின்றனவோ, அவற்றை போன்று திருக்குர்ஆனை ஓதுவதும் இபாதத் என்பது இஸ்லாத்தின் பார்வை. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதகமாகிய திருக்குர்ஆனை ஒருவர் ஓதுகிறார் என்றால் அதை கொண்டு இறைவனுக்குரிய ஒரு இபாதத்தை அவர் செய்கிறார், அதனால் இறைவனிடம் அவருக்கு நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனை கற்றுக்கொள்வது, ஓதுவது தொடர்பாக மார்க்கத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது, புகாரியில் இடம்பெறக்கூடிய 5027வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் என்றால் யார் குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான். அதாவது குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். இறைவனுடைய பார்வையில் மனிதர்களில் சிறந்தவர் என்ற அந்தஸ்தை ஒரு மனிதர் அடைவதற்கு குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் கற்றுக் கொடுத்தல் என்கிற செயல் காரணமாக அமைகிறது என்றால், இது இறைவனுடைய பார்வையில் எந்த அளவிற்கு ஒரு உயர்வான நிலையில் உள்ளது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே எனக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொல்லுவதோ, எனக்கு தெரியும் ஆனால் நான் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதோ, மனிதர்களில் சிறந்தவர்கள் என்ற நிலையை நாம் அடைவதை விட்டும் நம்மை தடுத்துவிடும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அன்பானவர்களே, ஒருவர் குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டார், அவருக்கு ஓத தெரியும், அதோடு மட்டும் நின்று விடாமல் அவர் அதை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு ஓதுவதால் அவருக்கு இறைவனிடத்தில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். திருமிதி என்னும் ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய 2910வது செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், திருக்குர்ஆனிலிருந்து நீங்கள் ஒரு எழுத்து ஓதினால் அதில் ஒரு எழுத்துக்கு உங்களுக்கு 10 நன்மைகள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பித்து விட்டால் அவர் ஓதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள். குர்ஆனில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய சூறாவை ஒருவர் ஓதினாலும் அவர் அதிக அளவில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வசனத்தை அவர் ஓதினாலும் அதற்கு அவர் மிகப்பெரிய அளவிலான நன்மையை கூலியாக பெற முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை தருவதாக அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் நமக்கு வாக்களிக்கிறார்.
அன்பானவர்களே, மறுமையில் ஓர் அடியான் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் அதிகமான நன்மைகளை சேகரித்து வைப்பது அவசியம். வெறும் நன்மையை கொண்டு மட்டும் வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய அம்சங்களில் நன்மைகளும் ஒரு பகுதியாக இருக்கின்றன. அந்த வகையில் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை தேட வேண்டும். 22வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், நன்மையை செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இயன்ற அளவிற்கு வாழும் காலத்திலேயே நாம் நன்மைகளை சேமிக்க வேண்டும். அதற்குரிய ஒரு வழியாக அல்லாஹ் திருக்குர்ஆன் ஓதுவதையும் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அன்பானவர்களே, தினமும் ஒரு நேரத்தை இதற்காக ஒதுக்க வேண்டும். மற்ற காரியங்களுக்கெல்லாம் நாம் நேரம் ஒதுக்குகிறோம் அல்லவா? வாக்கிங் போறதுக்காக இவ்வளவு நேரம், பேப்பர் பார்க்கறதுக்காக இவ்வளவு நேரம், அல்லது செய்தி தொலைக்காட்சிகளில் வாயிலாக உலக நடப்புகளை, நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதற்காக, அல்லது சமூக வலைதளங்களில் இருந்து நாட்டு நடப்பை அறிந்து கொள்வதற்காக கொஞ்ச நேரம் நியூஸ் பார்க்கணும், நாட்டு நடப்பு தெரியணும், இதற்காக ஒரு நேரம். இன்னும் சிலர் வெவ்வேறு விஷயங்களுக்காக, ஏதாவது ஒரு விஷயத்தில் பயிற்சி எடுப்பதற்காக, இவ்வளவு நாள் நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக்கவே இல்லை, ஆனால் இன்றைக்கி அவசியமான தேவையாக இருக்குது, அதனால் கணினி பயிற்சிக்காக தினமும் இவ்வளோ நேரம் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அவரவருக்கு எந்த துறையில் தேவை இருக்கிறதோ அதற்காக நேரம் ஒதுக்குகிறோம். நேரம் இல்லை என்று சொன்னால் அது போய், நேரம் ஒதுக்கக்கூடிய பழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது, ஆனால் அவசியமானவற்றிற்காக நாம் நேரம் ஒதுக்குகிறோமா என்பதுதான் கேள்வி. ஒதுக்கக்கூடிய நேரம் அவசியமானவற்றிற்கா அவசியம் இல்லாதவற்றிற்கா, நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு அவசியம் இல்லாதவற்றிற்கு நாம் நேரம் ஒதுக்குகிறோம் என்றால் அதை விட்டு நம்மை தற்காத்து கொண்டு இதுபோன்று மறுமை வெற்றிக்கான பயன் தரக்கூடிய நன்மைகளை சேமித்துக் கொள்வதற்கான அந்த மாதிரியான காரியங்களில் நேரம் ஒதுக்கணும். அதில் ஒன்று குர்ஆன் ஓதுவதற்கென்று தினமும், அதிகம் வேண்டாமுங்க, 10 நிமிடம். நிறைய செஞ்சுட்டு ஒரு 4 நாள் ஆர்வக்கோளாறுல செய்துவிட்டு பிறகு விட்டு விடுவதை விட குறைவாக செய்தாலும் அதை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள் கொண்டு வந்து வரவிடும். நமக்குள் அதை கொண்டு வரணும். ஏனென்றால் 10 நிமிடம் நாம் செலவழித்தால் எவ்வளவு ஓத முடியுமோ அந்த ஓதுதலில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்படுகின்றன. இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பானவர்களே, ஒருவர் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நேரம் ஒதுக்கி ஓதுகிறார், ஆனால் அவரால் ஓத முடியவில்லை, சிரமப்படுகிறார், திக்கி திக்கி ஓதக்கூடிய சூழ்நிலையில் தான் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள், நமக்கு தான் வரலையே, ஏன் போட்டு போராடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு ஓதுறதையே விட்டுறாங்க. இவர்களுக்கும் மார்க்கத்தில் வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 1462வது செய்தி, அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, யார் குர்ஆனை சிரமப்பட்டு திக்கி திணறி ஓதுகிறாரோ அவருக்கு 2 மடங்கு நன்மை என்று சொல்லுகிறார்கள். ஒன்று அவர் ஓதுவதற்கான நன்மை, இன்னொன்று தன்னால் ஓத முடியவில்லை ஆனாலும் அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் சிரமப்பட்டு திக்கி திக்கி ஓதிக்கொண்டே இருக்கிறாரே, அந்த முயற்சிக்கான ஒரு கூலி என்று 2 கூலி அவருக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய 1462வது ஹதீஸாக அமைந்திருக்கிறது. அதனால எனக்கு தெரியல, என்னால் முடியல அப்படின்னு விட்டு விலகிவிட வேண்டாம். இது குர்ஆனோடு நம்மை தொடர்பு படுத்திக் கொள்வதற்காக மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு வழி. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, யார் குர்ஆன் ஓதுகிறாரோ அவர் அடையக்கூடிய சிறப்பை பற்றி, அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை பற்றி எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்படுகின்றதோ அந்த ஓதுபவர்கள் மீது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைதி இறங்குகிறது, அல்லாஹுவின் அருள் அவர்கள் மீது பொழியப்படுகிறது, அல்லாஹுவின் தூதர்களாகிய வானவர்கள் மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள், மேலும் தன்னோடு இருக்கக்கூடிய மலக்குகளிடத்தில் குர்ஆன் ஓதக்கூடிய அந்த அடியார்களை பற்றி அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் 5231வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு செயலை செய்வதால் அல்லாஹுவே பெருமை பாராட்டி பேசுகிறான் என்றால் அந்த செயல் எவ்வளவு சிறந்ததாக இருக்கும்.
மலக்குகள் சூழ்ந்து கொள்கிறார்கள், அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது, அல்லாஹுவின் புறத்திலிருந்து அமைதி கிடைக்கிறது, இதையெல்லாம் ஒரு புறம் வச்சிருவோம். நான் செய்கின்ற இந்த செயலுக்காக என்னுடைய இறைவன் என்னை பற்றி தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான் என்றால், நான் குர்ஆன் ஓதுவதற்காக எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும், சிரமப்பட வேண்டும், எவ்வளவு செஞ்சாலும் தகாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அல்லாஹுவே பெருமை பாராட்டக்கூடிய செயல்களுள் ஒன்று அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவது என்றால், வருத்தத்திற்குரிய விஷயம், பல ஆண்டுகளாக 5 வேளை தொடக்கூடியவர்களாக, வருடா வருடம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக, 4 ஹஜ்ஜு 8 உம்ரா செய்த சகோதர சகோதரிகள் எல்லாம் இன்னும் குர்ஆன் ஓத தெரியாமல் இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கும், ஹஜ்ஜு செஞ்சவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியலையா? உண்மை, ஒரே வார்த்தை, நேரம் இல்லைங்க. அதை கத்துக்கணும்னு தான் ஆசை, ஆனா நேரம் இல்லை. உம்ராவுக்காக 4 ஒதுக்குறாங்க, ஹஜ்ஜுக்காக 4 ஒதுக்குறாங்க. அதெல்லாம் செய்ய வேணாம்னு நாம சொல்லல. கடையை விட்டு விட்டு, வியாபாரத்தை விட்டு விட்டு, தொழிலை விட்டு விட்டு, இதற்கெல்லாம் நேரம் ஒதுக்கக்கூடிய நம் மக்கள் குர்ஆன் கற்றுக்கொள்வதற்காக தினமும் இவ்வளவு நேரம் அப்படின்னு ஒரு முயற்சி செய்து முடிவு செய்து ஒதுக்க முடியும். ஆனால் அவர்களாகவே இப்படி ஒரு பதிலை சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய நிலையை தான் பார்க்கணும். அதுவெல்லாம் இபாதத் என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இதையும் ஒரு இபாதத் என்று விளங்காமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு செயல் குர்ஆன் ஓதுவது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொறாமை அப்படிங்கிறது மிக கெட்ட குணம். பொதுவாகவே ஒருவன் பொறாமைக்காரனாக இருக்கிறான் என்றால் எல்லோருமே அதை வெறுப்பார்கள். இஸ்லாம் கடுமையாக வெறுக்கிறது. பொறாமை என்கிற குணத்தை கண்டித்து இஸ்லாம் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் 2 விஷயங்களில் நீங்கள் பொறாமைப்படுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கருத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 5025வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. 2 விஷயங்களை தவிர நீங்கள் பொறாமைப்படுவது கூடாது. அந்த 2 விஷயத்துல பொறாமப்படலாம் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அந்த 2 விஷயங்கள்? முதல் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், அவர் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார். இவரை பார்த்து நீங்க பொறாமப்படலாம். எனக்கும் இந்த மாதிரி குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தா நானும் நல்லபடியா நிறைய நேரத்தில் ஓதிக்கிட்டே இருப்பேனே. பொறாமப்படுறதோடு நிக்கிறது இல்லை, முயற்சியும் செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய இடங்கள்ல பொறாமப்படுறதோடு நின்றுறாங்க. இவரை மாதிரி ஓதணும்னு ஆசையா இருக்கு, இவரை மாதிரி தொழுகணும்னு ஆசையா இருக்கு. ஆசைப்படுவது குற்றம் அல்ல, ஆசையோடு நிறுத்தி கொள்வது குற்றம். வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? பொறாமைப்படுவது குற்றம் அல்ல, பொறாமைப்படுவதோடு நிறுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி முயற்சியே செய்வதில்லை என்றால் அது குற்றம். நான் பொறாமப்படுவேன் ஆனா செய்ய மாட்டேன், தவறா இல்லையா இது? இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், அவர் இரவிலும் பகலிலும் அதை நல்ல காரியங்களுக்காக தான தர்மங்களாக செலவு செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து பொறாமப்படலாம். இவரை மாதிரி அல்லாஹ் எனக்கு சொத்து செல்வங்களை கொடுத்திருந்தா நானும் இது மாதிரி தர்மம் செய்து நன்மையை பெற்றுக் கொண்டிருப்பேனே. அதாவது பொறாமை கூடாது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் 2 விஷயங்களில் பொறாமைப்படுவதற்கு அனுமதி வழங்குகிறது. அதில் ஒன்று குர்ஆன். ஓதக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார், அதை பார்த்து பொறாமப்படலாம். அப்ப என்ன அர்த்தம்? பொறாமப்படுறத நீங்க அடையிறதுக்காக முயற்சியும் செய்ய வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். ஏற்கனவே குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்ட செய்திகள்ல, யார் குர்ஆன் ஓத தெரிந்திருக்கிறாரோ அந்த குர்ஆன் அவரை உயர்த்தும், அவரை கண்ணியப்படுத்தும். எந்த அளவிற்கு? உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு மாகாணத்துடைய ஆளுநராக ஒருவர் நியமிக்கப்பட்டார். மக்கள் பார்வையில் அவர் அற்பமாக பார்க்கப்படக்கூடிய ஒருவர், ஆனால் அவருக்கு இருந்த அந்த குர்ஆனுடைய ஞானம் அவரை ஒரு பகுதியுடைய ஆளுநராக தரம் உயர்த்தி கண்ணியப்படுத்தியது அப்படிங்கிறதெல்லாம் குர்ஆனுடைய சிறப்பில் பார்த்தோம். அதற்கான காரணமாக இதை பதிவு செய்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அது மாதிரி மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துவதற்கு தகுதி பெற்றவர் யார் என்ற கேள்விக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில், யார் உங்களில் குர்ஆனை நல்ல விதமாக ஓத தெரிந்திருக்கிறாரோ, குர்ஆனோடு தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ, குர்ஆனை அதிகம் அறிந்தவராக இருக்கிறாரோ, அவர்தான் இமாமத்து செய்ய தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம். முஸ்லீமில் 1191வது செய்தி.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மூணு பேர் கூட்டமாக இருக்கிறீங்க, ஒரு ஜமாத்தாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், அதில் தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் யாருக்கு குரானை நன்கு ஓத தெரியுமோ, யார் குரானை நன்கு அறிந்தவராக இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தட்டும். யோசித்து பாருங்கள், நீங்க ஒரு கூட்டமாக இருக்கிறீங்க, தொழுகை நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருவர் இமாமாக நின்று தொழுகை நடத்தட்டும், மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்ந்து தொழட்டும் அப்படின்னு கூட சொல்லி இருக்கலாம். அல்லாஹுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வாசக அமைப்பு, யார் குர்ஆனை நன்கு அறிந்தவராக இருக்கிறாரோ அவர் உங்களுக்கு இமாமத்து செய்யட்டும், அவர் உங்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தட்டும். தகுதியை உயர்த்தக்கூடிய ஒரு தாரக மந்திரமாக அல்லாஹுடைய வேதம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரம். அந்த தகுதியை நீங்களும் நானும் பெறலாம், குர்ஆன் ஓதுவதை கொண்டு, குர்ஆனை கற்றுக்கொள்வதை கொண்டு எல்லோருமே பெற முடியும். முயற்சி தான் அடிப்படையாக இருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் நமக்கு பல வகைகளில் இதனுடைய உயர்வை, இதனுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. நாம் எந்த அளவிற்கு அதில் அக்கறை காட்டுகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கிறது. ரசூல்லா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பதை விட அது நம்முடைய வாழ்வில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புகாரியில் 692 செய்தி, ஒரு அடிமை இமாமாக இருக்கிறார், ஏற்கனவே நாம் பதிவு செய்த அது போன்ற ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு முன்பாகவே மக்கள் மதினாவிற்கு சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹிக்கு முன்னாடியே பலர் ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. அவங்க மக்காவுக்கு வெளியில் உள்ள ஒரு பகுதியில் தங்குகிறார்கள். உஸ்ஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே அவர்கள் தங்கி அங்கேயே தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு இமாமாக இருந்தவர் யார் தெரியுமா? அபு உபைதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருக்கக்கூடிய சாலிம் என்கிற ஒரு நபித்தோழர் தான் அந்த மக்களுக்கு இமாமத் செய்து கொண்டிருந்தார். காரணம், அவர் குர்ஆனை ஓதக்கூடியவராக, நன்கு அறிந்தவராக இருந்தார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முதலாளி, தொழிலாளி இந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. பல இடங்களில் கடை ஊழியர் முன்னின்று இமாமாக தொழுகை நடத்துவார், முதலாளி பின்னாடி நின்று தொழுகுவார். நான் தான் முதலாளி, நான் தான் தொட வைப்பேன், அவர் உரிமை கோர முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் அதற்கான தகுதி இதுதான் என்று நிர்ணயம் செய்து விட்டது. அந்த தகுதி குர்ஆன். அன்பிற்குரியவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1430 செய்தி, எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் வெருண்டோடுகிறான். சூரத்துல் பக்கரா என்பது குர்ஆனுடைய ஒரு பகுதி. ஷைத்தானை விரட்டணுங்கிறதுக்காக அந்த அஜரத்தை கூட்டிகிட்டு வந்து மந்திரிக்கலாமா, இந்த அஜரத்தை கூட்டிகிட்டு வந்து மந்திரிக்கலாமா, புகை போடலாமா, தகடு எழுதி தொங்க விடலாமா, தாயத்தை எழுதி கட்டலாமா? இன்னும் பொது சபைகளில் சொல்ல முடியாத, அறிவுக்கு பொருத்தமில்லாத மூடத்தனமான விஷயங்களை எல்லாம் ஷைத்தானை விரட்டுவதற்குரிய வழி, ஆயுதம் என்றெல்லாம் பயன்படுத்துவார்கள். ஒரு அசைவ பொருள், ஒரு கறி குழம்பு வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரத்துக்கு மேலே ஒரு அடுப்பு கறி துண்டை வச்சு கொண்டு போகணுமா? அப்போ தான் ஷைத்தான் கிட்ட வரமாட்டானா? யாராவது கேட்டால், எங்கள் மதத்தில் மூட நம்பிக்கை இருக்குன்னு தானே ஐயா உங்கள் கொள்கையை நோக்கி வந்தோம், இங்கே அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மடத்தனங்கள் நிரம்பி இருக்குது, ஷைத்தானை விரட்ட வழி. பல குடும்பங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, உங்க வீட்டிலிருந்து சைத்தானை விரட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? சைத்தானுடைய ஊசலாட்டத்தால் நீங்கள் பாதிப்புக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? என்ன வழி? குர்ஆனை ஓதுங்க, சைத்தானை விரட்டிட முடியும். அல்லாஹுடைய வேதத்தோடு நமக்கு தொடர்பு இருந்தால் சைத்தான் நம்மோடு தொடர்பு கொள்வதை விட்டு பயந்து ஓடுவான். ஆனா நம்ம நிலைமை என்ன? சைத்தான் தான் நமக்கு பார்ட்னர், அதனால அவன் நம்ம எப்படிலாம் ஆட்டி படைக்கிறானோ அப்படிலாம் இயங்குறோம். அல்லாஹுடைய வேதத்தை ஓதுனா அவனை விட்டு தூரம் ஆயிடுவோமே, அதனால் அவன் நம்மை குர்ஆனோடு தொடர்பு படுத்திக் கொள்ள முடியாமல் தடுத்து கொண்டே இருக்கிறான். அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே இருக்கக்கூடிய நம்மில் தினமும் குர்ஆனுக்காக நான் இவ்வளவு நேரம் ஒதுக்குகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக சொல்ல முடியும். ஆனால் வேற வேற காரியங்களுக்கெல்லாம் அதை சிலர் சந்தோஷமாக சொல்லுவார்கள். காலையில் 9 நான் கடையில் ஏறினேன்னா நைட்டு 10 வரைக்கும் இறங்க மாட்டேங்க.
அன்பானவர்களே, இது ஆபத்து. ஏன்னா முழுக்க முழுக்க துன்யாவோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொண்டால் மறுமையை விட்டு நாம் தூரமாகி கொண்டே இருக்கிறோம், துன்யாவில் மூழ்கி விட்டோம் என்பதுதான் பொருள். லா தமுத்தன் ஐனைக இலா மா மத்தனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த உலக செல்வங்களை, அந்த மக்களுக்கு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த உலக செல்வங்களை நோக்கி உம்முடைய பார்வையை நீங்க செலுத்திராதீங்க, ஏன்னா அது நம்மளை ஈர்த்து விடும். இஸ்லாம் உலகம் வேணாம்னு சொல்லல, தேவை, ஆனால் நோக்கம் மறுமை. அந்த மறுமையோடு நம்மை நெருக்கமாக்கக்கூடிய அல்லாஹுடைய வேதத்திற்காகவும் நாம் நேரம் ஒதுக்கணுங்கிறத மீண்டும் 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 பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் குர்ஆனை நம்முடைய இல்லத்தில் ஓதும் பொழுது நம்முடைய வீட்டை விட்டு ஷைத்தான் வெருண்டோடுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, அடுத்து இந்த குர்ஆனை கொண்டு கிடைக்கக்கூடிய கண்ணியமாக அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. புகாரியில 1347 செய்தியில பார்க்கிறோம், உஹது போரில் கொல்லப்பட்ட உயிர் தியாகிகள் ஷஹீதுகளை அடக்கம் செய்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழல், கஃபன் போர்த்துவதற்கு, கஃபனிடுவதற்கு கூட போதுமான அளவிற்கு ஆடை இல்லை. யாருக்கு? அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்த சுஹதாக்கள், உயிர் தியாகிகள், அவர்களுடைய உடலுக்கு கஃபனிட போதுமான ஆடை இல்லை. இருக்கிற துணியை கொண்டு ரெண்டு ரெண்டு உடல்களுக்கு ஒரு ஒரு கஃபன், ரெண்டு உடலை ஒன்றா சேர்த்து வச்சு அப்படியே பேக் பண்ணுறாங்க, அவ்வளோ அதான் நிலை. அந்த உஹது சுஹதாக்களை, உஹது போரில் கொல்லப்பட்டவர்களை அடக்கம் செய்யும் பொழுது அல்லாஹுடைய தூதர் கேட்குறாங்க, இதில் யார் குர்ஆனை நன்கு அறிந்தவர்? ஒரு நபித்தோழருடைய சடலம் சுட்டி காட்டப்படுகிறது, யாரை சொல்லலாம், இவர் குர்ஆனை நன்கு அறிந்தவர், குர்ஆனோட தொடர்புடையவர், குர்ஆன் ஓதக்கூடியவருங்கிற அர்த்தத்தில். அல்லாஹுடைய தூதர் அந்த குழிக்குள்ள முதல்ல அவரை அடக்கம் செய்ய, ஒரு ஒரு துணியில ரெண்டு கஃபன், ஒரு குழியில பல சடலங்கள் அடக்கம் செய்யக்கூடிய நிலை, அதில் யாருடைய உடலை முதலில் அடக்கம் செய்வது என்கிற நிலை வரும் பொழுது யார் குர்ஆன் ஓதக்கூடியவராக, குர்ஆனை பற்றிய ஞானம் உள்ளவராக இருந்தாரோ அவரை முதல்ல அடக்கம் செய்ய சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இதை கொண்டு குர்ஆனுடையவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. வாழும் பொழுது மட்டுமல்ல, மடிந்த பிறகும் இறந்த பிறகும் கூட குர்ஆன் நமக்கு கண்ணியத்தை தேடி தந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்னும் அன்பிற்குரியவர்களே, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1470 செய்தி, யார் குர்ஆனோடு தொடர்புள்ளவராக இருக்கிறாரோ அவருக்காக மறுமை நாளில் அந்த குர்ஆன் பரிந்துரை செய்யும், அதில் பயன்பட அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, யார் குர்ஆனை ஓதி வருகிறாரோ, குர்ஆனை வாங்கி அழகிய பட்டு துணியில போர்த்தி செல்ஃபில் நல்ல உயரமான இடத்துல, குர்ஆனுக்கு என்ன மாதிரி யாருமே உயர்வு கொடுக்கல, என்னங்க உயர்வு, உயரத்தில் வச்சிருந்தேன்ல, அந்த உயர்வு அல்ல. பெரும்பாலான வீடுகளில் அந்த குர்ஆனுக்குரிய கவர் வெல்வெட் கிளாத்தில் பார்க்கும் பொழுதே அவ்வளவு நேர்த்தியாக, குர்ஆனுக்கு நேர்த்தியான கவர் போட சொல்லி இஸ்லாம் சொல்லல. குர்ஆன் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை நேர்த்தியாகிவிடும், குர்ஆனோடு தொடர்பில் இருந்தால், குர்ஆனை ஓதினால் உங்கள் மறுமை நேர்த்தியாகிவிடும். இதுதான் இஸ்லாமிய போதனை. குர்ஆனுக்கு அழகான டப்பா அப்படியே கீழே மடிச்சு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி குர்ஆனை எடுத்துட்டு மூடிட்டு திரும்ப அப்படி அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க ரெண்டையும் எடுத்து விட்டால் குர்ஆனை வச்சு ஓதுறதுக்கான ஸ்டாண்டு, இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். அவரவருடைய பொருளாதார நிலைக்கு ஏற்றாறு போன்று குர்ஆனை வைக்கக்கூடிய இடம் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் இருக்க வேண்டிய இடம் நம்முடைய உள்ளம். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் அல்லாஹுடைய வேதத்தை ஓதி வருகிறாரோ அது அவருக்காக மறுமையில் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யும், சிபாரிசு. யா அல்லாஹ், இவன் என்ன ஓதி வந்தான், இவனுக்கான நன்மையை கொடு, இவனை நெருக்கடியை விட்டு பாதுகாத்துரு, இந்த வாசகம்லாம் ஹதீஸில் இல்லை. பரிந்துரை செய்யும் என்பதன் நோக்கம் என்ன? பயன் உண்டாகுவதற்குரிய வேலையை செய்யும். இவ்வளவு சொன்ன பிறகும் நமக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தொடருமேயானால், அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். முஸ்லீமில் 1430 செய்தி, உங்கள் வீடுகளை தொழுவதை கொண்டும் ஓதுதலை கொண்டும், குர்ஆன் ஓதுறது, தொழுகிறது, இந்த மாதிரியான காரியங்களை கொண்டு, அந்த காரியங்களால் உங்கள் வீட்டை அலங்கரிச்சுக்கோங்க, இதெல்லாம் செய்யாமல் உங்கள் வீடுகளை சவக்குழிகளாக ஆக்கிவிடாதீர்கள், கபர்ஸ்தான் ஆகி, இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா உங்கள் வீட்டுக்கும் கபர்ஸ்தானுக்கும் வித்தியாசம் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
தொழக்கூடிய இடமா இருக்கணும், குரான் ஓதக்கூடிய இடமா இருக்கணும், அந்த மாதிரியாக நம்முடைய வீடுகள் இருக்க வேண்டுமே தவிர, இதை நீங்கள் செய்யாவிட்டால், இந்த காரியங்களை செய்யாம உங்க வீடுகளை சவக்குழிகளாக கபரிஸ்தான்களாக ஆக்கி விடாதீர்கள். அதனுடைய பொருள், இந்த காரியம்லாம் நடக்காத வீடு கபரிஸ்தானுக்கு சமம். வாழும் பொழுதே கபரில் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய கேவலம். வாழும் ஒருத்தர் இறந்த பிறகு கபரிஸ்தானுக்கு போறது நியாயம், வாழும் பொழுதே அவன் கபரிஸ்தானில் இருக்கிறான் என்றால் வெளிப்படையாக சொன்னால் இது ஒரு விதமான அருவருக்கத்தக்க நிலை. அந்த நிலைக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத வேண்டும். நேரம் இல்லை என்று சொல்லுவது மிகப்பெரிய பொய், தெரியாது என்று சொல்லுவது அதைவிட பெரிய பொய். ஏனென்றால் குரான் ஓதுவது மிக எளிதானது, அதை செய்யாமல் அது கடினமாக இருக்கிறது என்று சொல்லி தப்பித்து விட்டு அதை விட கடினமான வேலைகளை எல்லாம் செய்கிறோம். சரியாக சொல்லுவதாக இருந்தால் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறோம், ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துகிறோம் என்றால் உண்மையிலேயே இது ஒரு கடினமான விஷயம், தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்பதால் அது எளிமையாகிவிட்டது. அதுபோன்று தினமும் ஒரு 10 நிமிஷம், குறைவான எழுத்துக்களை கொண்ட மொழி அரபி மொழி, வெறும் 26, சில நேரங்களில் 27, இரண்டு எழுத்துக்களுக்கு ஒரே ஓசை, அதனால் 26 அல்லது 27 என்று சொல்லலாம். 247 எழுத்துக்களை கொண்ட தமிழ் மொழியில் நாம் பேசுகிறோம், படிக்கிறோம், எழுதுகிறோம். தமிழ் தெரியல, தமிழ் குடும்பம் அவனுக்கு படிக்க தெரியாது, கேவலமாக பார்க்கிறோம். ஒரு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியலையே, நீ எல்லாம் என்னடா, கேவலமாக சொல்லுகிறோம். குரான் ஓத தெரியலையே அப்படிங்கிறத கேவலமாக யாராவது நினைச்சிருக்கிறோமா? நினைச்சிருந்தா இந்நேரம் குரானை ஓத கற்றுக்கொண்டிருப்போம். நினைக்கவில்லை, அதனால் அதற்கான கவனம் நம்ம இடத்துல வரல. சைக்கிள் ஓட்ட தெரியலனா அசிங்கம், தமிழ் படிக்க தெரியலனா அசிங்கம், குரான் ஆங்கிலம் பேச தெரியலனா அசிங்கம், ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள தெரியவில்லை என்றால் அசிங்கம், ஒரு சபையில் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகலனா அசிங்கம். இதையெல்லாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ்வுடைய வேதத்தை அதன் மூல மொழியில் ஓதி ஒவ்வொரு எழுத்துக்கும் கிடைக்கக்கூடிய நன்மையை பெறுவது, மறுமையில் அதனுடைய சிபாரிசை பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆகுவது, சைத்தானை வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்வது, வீட்டை சவக்குழியாக ஆக்காமல் பாதுகாப்பது, இதிலெல்லாம் முயற்சி செய்யலையே, இது குறித்து வெட்கப்பட்டவர்கள் வேதனைப்பட்டவர்கள் எத்தனை பேர். ஏதாவது ஒரு விஷயத்தை, நாட்டு நடப்பு சம்பந்தமான ஒரு விஷயத்தை பேசும் பொழுது 4 பேர் கொண்ட ஒரு சபையில் 3 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒருவர் அமைதியாக இருக்கிறார். என்னப்பா அமைதியா இருக்கிற, என்னென்னமோ பேசுறீங்க, நமக்கு ஒன்றும் தெரியல, நாட்டு நடப்பு கூட தெரியாம நீ எல்லாம் என்னையா மனுஷன் கேட்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓத தெரியலையே நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு யாராவது யாரையாவது கேட்டிருப்பார்களா? கேட்டிருந்தால் எத்தனை பெரிய மாற்றம். என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே டிகிரி வாங்கினவங்க பெருமையாக சொல்லுகிறோம், என் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் பெருமையாக சொல்லுகிறோம், என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே கார் ஓட்ட தெரியும் பெருமையாக சொல்லுகிறோம், என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே பெரிய பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கிறோம் பெருமையாக சொல்லுகிறோம், என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே குரான் ஓத தெரியும். இப்படி சொன்ன குடும்பத்தினர் எத்தனை பேர்? இந்த கேள்விகளுக்கு நாம் தான் பதில் நமக்குள்ளிருந்து தேட வேண்டும். அல்லாஹ் குரானோடு தொடர்புடையவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். இன்னும் குரானை ஓதுவது எந்த அளவிற்கு மார்க்கத்தில் உயர்ந்த நிலையோ, அதுபோன்று குரான் ஓதப்படுவதை கேட்பது தொடர்பாக மார்க்கத்தில் சில ஒழுக்கங்களும் சிறப்புகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது தவிர குரானை மனனம் செய்வது மார்க்கத்தில் எந்த அளவிற்கு அவசியம் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம், குரானை முறையோடு ஓதுவது எந்த அளவிற்கு தேவையான ஒன்று.